ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, எம்ஐ கேப்டன் வித் ஜேஎஸ்கே SA20 நேற்று ஒரு மேட்ச் விளையாண்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் ரெண்டு டீமுக்குமே அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் ரெண்டு டீமுமே இதுக்கப்புறம் ஜெயிச்சாதான் குவாலிஃபை ஆக முடியுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக அந்த ஜேஎஸ்கே விளையாட வந்தாலே மழை வந்துருது. லாஸ்ட் மேட்சும் மழைனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்ச் நடக்கலை. இந்த மேட்சும் மழை பெஞ்சிச்சு. பட் நான் என்னங்கிறத சொல்கிறேன், டாஸ் வின் பண்ண ஜேஎஸ்கே நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. வழக்கம் போல் வந்து எம்ஐ சிட்டிலேருந்து வந்து நம்மளோட வேண்டர் மட்டும்தான் விளையாட போறாங்க அப்படிங்கிறதுனால அது ரிவைஸ் செய்யப்பட்டுச்சு. சோ ஸ்கோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 98 அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. ஓகே, சோ பேட்டிங் இறங்கலாம் லூயிஸ் டி போலி அண்ட் அதுக்கப்புறம் ஃபாப் டு பிளிசஸ் ரெண்டு பேரும் ஒரே முடிவுல தான் இருந்தாங்க. என்னன்னா இந்த கேம் 5 ஓவரை தாண்டி ஆகணும், 5 ஓவருக்குள்ள கேம் வந்து மழை வந்து நின்றுச்சு அப்படின்னா இந்த கேமே கணக்கில் எடுத்துக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணி, சோ டக்கு 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 டக்குன்னு கேமை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு பேருமே. ரெண்டு பேருமே பயங்கரமா அடிச்சாங்க, குறிப்பா அவங்களோட பவுலர்ஸ் எல்லாரையும் போட்டு தாக்கிட்டாங்க. அண்ட் நம்மளோட இவர் இருக்கார்ல ரபாடா, அவர் அடிச்சாருங்க ஃபேவ் டு புலிசஸ், மறக்கவே மாட்டேன் அந்த மாதிரி ஒரு அடி. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில பவுலர்ஸையும் எம்ஐசிடி பவுலர்ஸை கிழிச்சிட்டாங்க. குறிப்பாக அந்த நூவம் துசார் அவரோட முதல் ஓவர்லேயே 18 ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சாங்க. ககிசோ ரபாடவர் 2 ஓவரில் 38 ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சாங்க. ஓகே, ஸோ இதில் இடையில ஒரு ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, மேட்சை டிலே பண்ணிக்கிட்டு இருந்தாரு பொல்லாடு. என்னன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, மழை பெஞ்சி இன்கேஸ் மேட்ச் நடக்கலை 5 ஓவருக்குள்ள அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி அந்த கேமே கேன்சல் ஆயிரும். அதனால என்ன பண்ணாரு, டிலே பண்ணுறாரு வேணும்னே. அதில் ஒரு டைம்ல ஃபேப் ரொம்ப இருக்குமா இருக்காதா, சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டு தான் வளர்ந்தாரா என்னன்னே தெரியாது. அவர் வெற்றி பெறணும் இல்ல அடுத்தவங்களை இது பண்ணணும் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணுவாரு, அந்த மென்டாலிட்டி இருக்கவே கூடாது. நேத்து ஃபேபை கடுப்பாக்கிட்டாரு. ஆனா உண்மையிலுமே அப்படி பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நல்லது என்ன அப்படின்னா, ஃபேபோட ஃபார்ம் வந்து கம்பேக் பண்ணிருச்சு. போன மேட்ச் அந்த மலையாள ரத்தான மேட்ச்லயே கொஞ்சம் நல்லா அடிக்க ஆரம்பிச்சாரு, மழை வந்துருச்சு. ஆனா இந்த மேட்ச் 20 பால்ல 50 ரன், 4-4-3-6 250 ஸ்ட்ரைக் ரேட்ல கிழிச்சு கையில கொடுத்துட்டாரு. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவர் ஒரு 6-7 மாசமா விளையாண்ட எந்த கிரிக்கெட்டுமே ஒழுங்கா விளையாடல. ஆப்வியஸ்லி இப்ப திருப்பி அவர் வந்து ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கிறது. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். அகைன் ஒரு நல்ல மேட்ச் ஜேஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு மேல போய் குவாலிஃபை ஆகிறதுக்கு. பாவம் அடுத்தடுத்த மேட்ச்ல என்ன மாதிரி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்ற மாதிரி எம்ஐசிடியோட எண்ணம் தான் அவங்களோட வாழ்க்கையாவே மாறிட்டு இருக்கு. என்னதான் சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸை வச்சிருந்தாலும் லாஸ்ட் இயரும் ஒண்ணும் பண்ணல, இந்த வருஷமும் இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அண்ட் உங்களோட கருத்து நேற்று நடந்த மேட்ச் பத்தி என்ன, நீங்க இந்த பொல்லாரோட இந்த ஒரு மாதிரி விஷயங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நீங்க ஒரு இன்ஜினியரிங்ல டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ள போறது மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ட்ரீம் நினைவாக்கவே ராஜலட்சுமி யூனிவர்ஸ்ல இருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சு சமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, பிராக்டிகல் ஹேண்ட்லிங்கா இது எல்லாத்தையும் சொல்லி தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபிள் பிரைஸ்ல வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, பிகாஸ் 500+ கம்பெனிஸோட உங்களோட டைப் இருக்கு. உங்களோட கரியர் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கரியர் லிஃப்ட் பண்ணுங்க.